பவித்ரா ஏமா ஒரு மாதிரியா வர்ற விருந்தா ஏதாவது சொன்னாலா சொல்லி இருப்பா என்னையே எடுத்துரிஞ்சு பேசுறவோ உன்னை சும்மா விட்டுருப்பாளா என்ன அதுக்காக தான் நான் சொன்னேன் நீ போக வேண்டாம்னு சொன்னேன் கேட்டையா விடுனா அண்ணி தானே பேசுனா பேசிட்டு போட்டோம் பணா நான் ஒரு பக்கம் அண்ணி ஒரு பக்கம் உடைய வாட்டி வதைக்கிறோமே நீ எப்படினா தாங்கிற இதனால என்னம்மா என்னமாச்சு நீ சந்தோஷமா இருக்கணும் இத கேட்டா என்ன மாமானு கூப்பிடுறதுக்கு இப்போ ஒரு ஆள் வரப்போகுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இத கேட்டா மாப்பிள உன் மாமனாரு விருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பார்க்க ஓடி வருவாங்க பாரு தங்கச்சிக்கு வாய் நிறைய சக்கரை போடக்கூட ஒரு ஆள் கூட இல்லையம்மா அத நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறே இல்லண்ணா இல்லண்ணா நான் வந்து இத்தனை நாள்ல ஒரு நாளாவது என்னைய வந்து பார்த்துருக்கலாம்ல வேண்டாண்ணா கடைசி வரைக்கும் நீ மட்டும் ஏன் கூட ஏறு அதுவே போதும் நான் என்ன உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் ஒரு பொண்ணு முழுகாம இருக்கும் பொழுது அவன் புருஷ கூட இருக்கிற மாதிரி வராதம்மா அந்த ஏக்கத்தை வேற ஆளாலும் பூர்த்தி செய்யவும் முடியாது எப்படியாவது மாப்பிள கையில காலில் விழுந்தாவது நான் போய் கூட்டிட்டு வந்துடுறம்மா பவித்ரா உனக்கு ஆசைப்பட்ட பொருள் வேணும்னா சொல்லுமா நான் வரக்குள்ள கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் நீ அங்க போய் அவமானப்படாம திரும்பி வந்தா அதுவே போதும் அம்மா நீ ஜாக்கிரதையாரம்மா நானு எந்த நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் போனதே திரும்பி வந்துடுறேம்மா சோதனை என்னங்க நான் உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்து பாருங்க சீக்கிரம் வந்து என்ன பாருங்க